வணக்கம். இன்னைக்கு நம்ம பிஎட்டு ஃபஸ்ட் இயரு சைக்காலஜியில் நுண்ணறிவும் ஆக்கத்திறனும் இந்த யூனிட்டு பிஎட்டில், இது வந்து உங்களுக்கு ஃபோர்த்து யூனிட்டில் வரும். இந்த பாடத்தில் இருக்கிற நுண்ணறிவு கோட்பாடுகள், இந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், என்னென்ன நுண்ணறிவு கோட்பாடுகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒற்றை காரணி கோட்பாடு, இரட்டை காரணி கோட்பாடு, பலகாரணி கோட்பாடு, குழு காரணி கோட்பாடு, நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு, பன்முக நுண்ணறிவு கோட்பாடு, மொத்தம் ஆறு வகையான கோட்பாடுகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒற்றை காரணி கோட்பாடை பற்றி பார்த்துடலாம். மோனோஃபேக்டர் தியரி, ஒற்றை காரணி கோட்பாடு, இதை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது, உருவாக்கினது அப்படின்னு பார்க்கும்பொழுது பீனே தான் உருவாக்குறாரு. இந்த ஒற்றை காரணி கோட்பாடுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, முடியரசு கோட்பாடு அப்படிங்கிற இன்னொரு பேரும் உண்டு இந்த ஒற்றை காரணி கோட்பாடுக்கு. ஒற்றை காரணி கோட்பாடு அப்படின்னாலும் முடியரசு கோட்பாடு அப்படின்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். இந்த மாதிரி சில நேரங்களில் டெட்டு டிஎன்பிஎஸ்சிலெல்லாம் கேட்பாங்க, ஒற்றை காரணி கோட்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க, முடியரசு கோட்பாடுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க, இந்த ஒற்றை காரணி கோட்பாட்டை உருவாக்குனது யார் அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. இவர் என்ன சொல்கிறாரு இந்த ஒற்றை காரணி கோட்பாடில் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நுண்ணறிவு அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான். ஒருத்தன் வந்து மேக்ஸில் பர்ஃபெக்டாக இருக்கிறான், நல்லா பண்ணுறான் அப்படின்னா அவன் மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே நல்லா பண்ணுவான். மற்ற இருக்கிற மேக்ஸ் தவிர்த்து மற்ற இருக்கிற தமிழ், இங்கிலீஷு, சோஷியல் சயின்ஸு, சயின்ஸு இதில் எல்லாமே வந்து நல்லா பண்ணுவான் அப்படின்றது பீனேவுடைய வாதம். ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் பொழுது இது வந்து வெற்றி அடையலை, இது ப்ரூஃப் பண்ண முடியல, அதனால் இது வந்து மற்ற ஃபிலாசபர்ஸு அக்செப்ட் பண்ணிக்கல. பீனே வந்து 1908 மன வயது, மென்டல் ஏஜ் அப்படிங்கிற ஒரு கருத்தை வெளியிடுறாரு. மன வயது அப்படின்ற கருத்தை பீனே எப்போ வெளியிடுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது 1908 தான் வெளியிடுறாரு. குடிமக்கள் எல்லாரையுமே கட்டுப்படுத்துகிற அதிகாரம் எல்லாமே அரசர்கிட்ட குவிஞ்சிருக்கிற மாதிரி, அதாவது ஒரு நாடு அப்படின்னும் பொழுது அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் அரசருடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மனிதனுடைய அனைத்து செயல்களையும் இயக்கிற திறன் பொது திறனுக்கு உண்டு, அதுதான் ஒரு மனிதனுடைய நுண்ணறிவு அப்படின்னு பீனே வந்து சொல்கிறாரு. இந்த கோட்பாட்டுடைய வாதம் இது தான், கணிதத்தில் சிறந்து விளங்குகிற ஒருத்தன் மற்ற துறைகளில் சிறப்பாக செயல்பட முடியாமல் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது ஒற்றை காரணி கோட்பாடு முடிஞ்சது, இரட்டை காரணி கோட்பாட்டை பார்த்துடலாம். டூ ஃபேக்டர் தியரி, இரட்டை காரணி கோட்பாடு அப்படின்னா என்னென்னா டூ ஃபேக்டர் தியரி. இந்த இரட்டை காரணி கோட்பாட்டை சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்பைர்மேன் தான் சொல்கிறாரு. எந்த வருடம் அவர் சொல்கிறார் அப்படின்னா 1904 தான் இரட்டை காரணி கோட்பாடு சொல்கிறாரு. வருஷமும் முக்கியம், இந்த சொன்னது யார் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவருடைய கூற்றின்படி நுண்ணறிவு அப்படிங்கிறது ரெண்டு காரணிகள் கொண்டது. ஸ்பீனே என்ன சொல்கிறாரு, ஒரே ஒரு காரணி தான் நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஸ்பியர்மேன் ரெண்டு காரணிகள் கொண்டது நுண்ணறிவு அப்படின்றது அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்ன அப்படின்னா, பொது காரணி ஒன்று ஜி ஃபேக்டர்ஸு, சிறப்பு காரணின்னா ஸ்பெஷல் இல்லையா ஃபேக்டர்ஸு, ரெண்டு காரணிகள் உடையது அப்படின்னு ஸ்பியர்மேன் வந்து சொல்கிறாரு. அதுக்கான பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொதுத்திறன், சிறப்புத்திறன், பொதுக்காரணி சிறப்பு காரணி அப்படின்னு ரெண்டு காரணிகள் வந்து இரட்டை காரணி கோட்பாடில் ஸ்பேர்மேன் சொல்கிறாருன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ பொதுக்காரணி அப்படிங்கிறது ஜி, இது வந்து பெரும்பாலுமே ஜெனட்டிக்கை மரபால் தீர்மானிக்கப்படுது. இதில் எல்லா செயல்களுமே ஜி காரணி பங்கெடுத்துக்குது. சிறப்பு காரணி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையில் சிறந்து விளங்குறதுக்காக அந்த துறையில் சிறப்பு காரணி தேவைப்படுது. சிறப்பு காரணி அப்படிங்கிறதும் பொதுக்காரணியோடு சேர்ந்து தான் செயல்படும், தனியாக வந்து செயல்படாது. இப்போ பொதுக்காரணி அப்படிங்கிறது மின்சக்தி மாதிரி,
பவர் மின்சாரம் மாதிரி எலக்ட்ரிக் மாதிரி பொது சக்தி அப்படிங்கிறது. சிறப்பு காரணி அப்படிங்கிறது அதில் மெஷினரிஸ் மாதிரி. இப்போது நுண்ணறிவு அப்படிங்கிறது அதே மாதிரி தான், பொது காரணி மாதிரி தான். ஜி மற்றும் எஸ் சிறப்பு காரணி ரெண்டுமே சேர்ந்து தான் செயல்பட முடியும். இந்த கோட்பாட்டை நுண்ணறிவை அளக்கிற சோதனையை வந்து உருவாக்குறதுல ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையில் சிறந்திருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான பொது காரணி ஜென்ரல் ஃபேக்ட் இருக்கணும், அதே மாதிரி சிறப்பு காரணியோடைய ஃபேக்ட் இருக்கணும். அந்த மாதிரி ரெண்டுமே இருந்தால் தான் ஒருத்தர் வந்து ஒரு துறையில் சிறந்து செயல்படுவார் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போது வானொலி, இப்போ எலக்ட்ரிக்கல் அப்படின்னும் பொழுது பொது காரணி அப்படின்றது மின்சாரம் மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா. சிறப்பு காரணி அப்படிங்கிறது மெஷினரிஸ் ஐட்டம்ஸ். இப்போ மின்சாரம்ன்றது ஒன்று தான், அந்த மெஷினரி ஐட்டம்ஸ் அப்படின்றது நிறைய. இப்போ ஃபேனு, ஏசி, மிக்சி, டிவி, இதெல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் தான். ஆனால் அது இயங்குகிற விதம் வேறு வேறு மாதிரி இருக்குது. இப்போ டிவி அப்படிங்கிறது நம்மளுடைய பிம்பங்கள் தெரியும், நம்ம பார்ப்போம். ஏசி அப்படின்றது அதனுடைய சில் தன்மை நமக்கு பிடிக்கும், எல்லாருமே விரும்புவோம். அதே மாதிரி மிக்சி அப்படின்றது அரைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே செஞ்சு கொடுக்குது. அப்போது அந்த கரண்ட் இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. வெவ்வேறு சாதனங்கள் தான் இருந்தாலுமே அந்த எலக்ட்ரிக் இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு பொருளையும் அதில் செய்ய முடியாது. அப்போது பொது காரணி சிறப்பு காரணி ரெண்டும் இணைஞ்சாதான் ஒரு செயலை வந்து சிறப்பாக செய்ய முடியும். பலகாரணி கோட்பாட்டை பார்த்துடலாம். பலகாரணி கோட்பாட்டை சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பலகாரணி கோட்பாட்டுக்கு மல்டி ஃபேக்டர் தியரி அப்படிங்கிற இன்னொரு பேர் உண்டு. இதை சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது தாண்டெங் தான் சொல்கிறாரு. பலகாரணி கோட்பாட்டை சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது தாண்டெங் சொல்கிறாரு. இந்த பலகாரணி கோட்பாட்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது குடியரசு கோட்பாடு அப்படிங்கிற இன்னொரு பேரும் இந்த பலகாரணி கோட்பாட்டுக்கு உண்டு. இந்த கோட்பாட்டின்படி நுண்ணறிவு அப்படிங்கிறது பல்லாயிரக்கணக்கான சிறு சிறு காரணிகளை கொண்டது தான் இந்த பலகாரணி கோட்பாடு அப்படிங்கிறது. அதனால் நுண்ணறிவானது ஒற்றை மற்றும் இரட்டை காரணிகள் ஆனது தான் அப்படின்னு பீனே ஸ்பேர்மேன் சொல்கிறத இவர் மறுக்கிறாரு. அப்போ நுண்ணறிவு அப்படிங்கிறது எது அப்படின்னா தாண்டை மனித நுண்ணறிவு வளர்ச்சியினை சோதனை செய்து பார்க்கறதுக்கு ஒரு புக்கை வெளியிடுறாரு. அந்த புக்கோட பேர் என்னென்னா மெஷர்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இந்த மாதிரி கூட கேட்பாங்க, மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற நூலை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் தாண்டெங் தான் எழுதுகிறாரு. இதில் நுண்ணறிவுக்கு நான்கு குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சமநிலை, பரவல், பரப்பு, செயலுடைய வேகம், நான்கு குணங்கள் நுண்ணறிவுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா தாண்டெங் தான் சொல்கிறாரு. தாண்டெங் வந்து ஒருத்தருடைய மனத்திறன்களை மெஷர் பண்ணி சிஏவிடி அப்படிங்கிற நுண்ணறிவு சோதனைகளை தயார் பண்ணுறாரு. இதை வச்சு நுண்ணறிவை கணிக்கிறது ஈஸி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது சி அப்படிங்கிறது வாக்கியத்தை பூர்த்தி செய்தல், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன். சி அப்படின்னா வாக்கியத்தை பூர்த்தி செய்தல். இந்த மாதிரி எல்லாம் கூட கேட்பாங்க, ஒரு வேர்டை கொடுத்துட்டு அந்த வேர்டை என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கணிதம் போடுதல் அப்படின்றது அரித்மெட்டிக்கு. சொற்களஞ்சியம் அப்படின்றது வொக்காபுலரி வி. கட்டளைகளை நிறைவேற்றுதல் அப்படின்றது டைரக்ஷன்ஸு டி. இதோட பலகாரணி கோட்பாடு முடியுது. இந்த பலகாரணி கோட்பாடு சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது தாண்டெங் சொன்னாருன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ குழு காரணி கோட்பாடு, குரூப் ஃபேக்டர் தியரி. இந்த குழு காரணி கோட்பாட்டை சொன்னது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது தேர்ஸ்டன் தான் சொல்கிறாரு. இந்த தேர்ஸ்டன் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த தேர்ஸ்டன்னு. இந்த கோட்பாடு, இந்த குழு காரணி கோட்பாட்டுக்கு இன்னொரு பேர் உண்டு. அந்த பேர் என்ன அப்படின்னா காரணி பகுப்பு கோட்பாடு. அப்போ குழு காரணி கோட்பாடு அப்படின்னாலும் காரணி பகுப்பு கோட்பாடு அப்படின்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். இந்த குழு காரணி கோட்பாட்டை சொன்னது யார் அப்படின்னும் பொழுது தேர்ஸ்டன் தான் சொல்கிறாரு. இந்த தேர்ஸ்டன் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னும் பொழுது அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த தேர்ஸ்டன். இவருடைய கூற்றுப்படி நுண்ணறிவு அப்படிங்கிறது ஏழு அறிவு திறன்களை கொண்டது தான் இந்த நுண்ணறிவு. உதாரணமாக சொல்லணுன்னா வங்கி பணியாளர்,
பஸ் கண்டக்டர், பெட்ரோல் நிலைய காசாளர், கணித பேராசிரியர், இவங்க எல்லாமே ஒரே ஃபீல்டு சேர்ந்தவங்க. என்ன அவங்க வந்து வேலை செய்கிற இடம் வேறு வேறவாக இருந்தால் கூட அவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னும் பொழுது பணத்தை கையாடுது, அதாவது ஹேண்டில் பண்ணுறது தான். இப்போது பஸ் வங்கி பணியாளர் அப்படின்னா கேஷ் கவுண்ட் பண்ணுவார் இல்லையா, அதே மாதிரி பஸ் கண்டக்டர் அப்படின்னாலும் பணம் கொடுக்கறது வாங்கிறது இந்த மாதிரியான வேலைகள். பெட்ரோல் நிலைய காசாளர் அப்படின்னும் பொழுதும் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுட்டு காசு வாங்கிறது. பேராசிரியர் அதாவது மேக்ஸ் டீச்சர் அப்படின்னும் பொழுது கணக்கு சொல்லி கொடுக்கறது. என்ன தான் வந்து செய்கிற வேலை வேறு வேறு இருந்தால் கூட அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே என் ஆற்றல் தான் அப்படின்றத தோஸ்டன் சொல்கிறாரு. நுண்ணறிவு மீது பல்வேறு சோதனைகள் செஞ்சுட்டு அடிப்படை மனத்திறன்கள் அப்படிங்கிற நூலில் குழுக்காரணி கோட்பட்ட சொல்லியிருக்காரு தோஸ்டன். இந்த இடத்துல ப்ரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் பிஎம்ஐ அப்படிங்கிற நூலை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் தோஸ்டன் தான் எழுதினார். இந்த ப்ரைமரி மென்டல் எபிலிட்டிஸ்க்கு அப்படின்னா என்ன, அடிப்படை திறன்கள் அப்படின்னு அர்த்தம். இவருடைய கூற்றுப்படி நுண்ணறிவு அப்படிங்கிறது ஸ்பியர்மேன் சொல்கிற பொது காரணி மற்றும் சிறப்பு காரணியும் கிடையாது, தான்டைன் போன்ற பல்லாயிரக்கணக்கான சிறப்பு திறன்கள் கொண்டதும் கிடையாது. அப்போ நுண்ணறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அடிப்படை மனத்திறன்கள் உடையது தான் நுண்ணறிவு கோட்பாடு அப்படின்னு தேர்ஸ்டன் சொல்கிறாரு. ஏழு வகையான அடிப்படை மனத்திறன்கள் பற்றி சொல்கிறாரு தேர்ஸ்டன்னு. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, சொல் திறன், அந்த வேர்டிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்சர்வ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அவுட்புட் கொடுக்கணும், இது வந்து சொல் திறன். சொல் வேகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, எதுகை மோனையுள்ள சொற்களை வேகமாக சிந்தித்து எழுதுகிற ஆற்றல் தான் சொல் வேகம் அப்படிங்கிறது. அதே மாதிரி என் ஆற்றல், ஒரு மேக்ஸுக்கு கொடுத்தா டக்குன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எக்ஸ்பெரிமெண்டல் செஞ்சு காட்டணும், அந்த மேக்ஸை சம்ம போட்டு காட்டணும், இதுதான் வந்து என் ஆற்றல். நினைவாற்றல் அப்படின்றது ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணி சொல்கிறது. அடுத்து இட ஆற்றல், இடங்களையும் அதுக்கு இடையில் இருக்கிற தொடர்புகளை வெளிப்படுத்துகிற ஆற்றல் இட ஆற்றல். ஒரு இடத்துக்கு போயிட்டால் அந்த சுற்றியும் என்னெல்லாம் இருக்குது, இப்போ டூரிஸ்ட் பிளேஸில் கைடு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க இல்லையா, இந்த இடத்துல இது இருக்குது இது இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அந்த கெப்பாசிட்டியும் இருக்கணும். புலன் காட்சி திறன், இது வந்து வேகமாக அதே சமயத்தில் சரியாக பொருட்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறது. ஆய்வாற்றல், பல உண்மையிலிருந்து ஒரு பொதுவான உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது. இந்த மாதிரி ஏழு அறிவு திறன்களை கொண்டது தான் நுண்ணறிவு அப்படின்னு தோஸ்டன் வந்து சொல்லியிருக்காரு. பின்னாடி அந்த ஏழு சொன்னார் இல்லையா தோஸ்டன்னு, அதுக்கப்புறமா ஆராயம் திறன் இரண்டாக பிரியப்பட்டு கடைசியாக இருக்கிறது இல்லையா ஆய்வாற்றல் அப்படிங்கிறது, இதை வந்து ரெண்டாக பிரிக்கப்பட்டு தொகுப்பாய்வு திறன் அப்படின்னும் பகுப்பாய்வு திறன் அப்படின்னும் ரெண்டு வகையாக பிரியுது. எது பிரியுது, ஆய்வாற்றல் தான் ரெண்டு வகையாக, தொகுப்பாய்வு திறன் பகுப்பாய்வு திறன் அப்படின்னு பிரியுது. இதில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகின்ற ஆற்றலை சேர்த்து இன்றைக்கி 9 குழு காரணிகளாக ஜாஸ்தியாயிருக்கு. அடுத்து கில்போர்டுடைய நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டை இப்போ பார்த்துடலாம். இந்த கோட்பாட்டை சொன்னது யார், இந்த கில்போர்டுடைய நுண்ணறிவு கட்பாட்டை சொன்னது யார் அப்படின்னா கில்போர்டு, அவர் பேர்லேயே அவருடைய கோட்பாட்டை சொல்லியிருக்காரு. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் இந்த கில்போர்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். இவர் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் சைக்காலஜி ப்ரொஃபஸராக இவர் வந்து இருந்திருக்காரு. இவர் உளவியல் ஆய்வகத்தில் மனித மனங்களை ஆய்வு செஞ்சு 1966 நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டை வெளியிடுறாரு. கில்போர்டு நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டை எப்போ வெளியிடுறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது 1966 தான் வெளியிடுறாரு. இந்த நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாட்டின்படி மனித மனம் அப்படிங்கிறது 3 முப்பரிமாணங்களில் செயல்படுது அப்படின்னு கில்போர்டு சொல்லியிருக்காரு. மனிதனுடைய மனம் அப்படிங்கிறது ஒரு பொருளின் மீது செயல்பட்டு விளைவுகளை ஏற்படுத்துறது அப்படின்னு கில்போர்டு சொல்கிறாரு. அது என்னென்ன அப்படின்னா, பரிமாணம் 1 செயல்,
பரிமாணம் ரெண்டில் பொருள், பரிமாணம் மூணில் விளைவு. இந்த செயல், பொருள், விளைவு எத்தனை பகுதிகளாக, அந்த உட்கூறுகளாக பிரியுது அப்படின்னு பார்த்துடலாம். செயல் ஆபரேஷன், இது வந்து ஐந்து உட்கூறுகள் கொண்டது. அது என்னென்ன அப்படின்னா, அறிதல், நினைவு கூறுதல், குவிசிந்தனை, விரிசிந்தனை, மதிப்பீடு, இந்த மாதிரி ஐந்து பிரிவுகள் கொண்டது. அதுக்கடுத்து பொருள், இந்த பொருள் வந்து நான்கு உட்கூறுகளை கொண்டது. அது என்னென்ன, உருவம், குறியீடு, சொற்பொருள், நடத்தை, நான்கு பிரிவுகள் உடையது. இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. செயல், கில்போர்னுடைய நுண்ணறிவு கட்பாட்டில் செயல் எத்தனை உட்கூறுகள் கொண்டது, பொருள் எத்தனை உட்கூறுகள் கொண்டது, விளைவு எத்தனை உட்கூறுகள் கொண்டது, இந்த மாதிரி கேட்டுருவாங்க. அப்போது விளைவு வந்து ஆறு உட்கூறுகளை கொண்டது. அது என்ன அப்படின்னா, அலகுகள், வகைகள், தொடர்புகள், ஒருங்கமைத்தல், மாற்றியமைத்தல், அனுமானங்கள் அப்படின்னு ஆறு பிரிவுகளை உடையது. நுண்ணறிவு, செயல், பொருள், விளைவு, அதாவது 5 × 4 × 6 = 120. இந்த படம் வந்து இதை வந்து விளக்குது. மொத்தம் 5 × 4 × 6 120 கட்டமைப்பு கோட்பாடு இல்லையா. கில்போர்டுடைய நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு, அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி செயல்படுது அப்படின்றது. அதோடைய செயல்கள் வந்து எத்தனை வகையாக பிரிக்குது அப்படின்னா, மதிப்பீடு, குவிசிந்தனை, விரிசிந்தனை, நினைவு கூறுதல், அறிதல், இது எல்லாமே செயல்களில் வரும். அதே மாதிரி விளைவுகள் என்ன வரும் அப்படின்னா, தொடர்புகள், ஒருங்கமைத்தல், மாற்றியமைத்தல், அனுமானங்கள், இது எல்லாமே விளைவில் வந்துடும். பொருளில் உருவம், குறியீடு, சொல்லு, நடத்தை, இது எல்லாமே பொருளில் வரும். இன்று கில்போர்டுடைய நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு எத்தனை வகையாக பிரிஞ்சிருக்கு அப்படின்னா, 5 × 6 × 6 = 180 பிரிஞ்சிருக்கு. அதாவது பொருள் இருக்கு இல்லையா, கடைசியில் பொருளில் உருவம் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கு, பிரிஞ்சு அஞ்சு உட்குறைகளே மாறியிருக்கு. பொருள், உருவம், பார்க்குற உருவம், கேட்குற உருவம் ரெண்டாக பிரியுது. அது மட்டும் இல்லாமல் செயல்களில் இருக்கிற நினைவு கூறுதல் ரெண்டாக பிரிக்கப்பட்டு ஆறு கூறுகளாக மாறுது. நுண்ணறிவு கூறுகளுடைய விளக்கம் பார்த்துடலாம். ஏற்கனவே நம்ம வந்து ஷார்ட்டாக பார்த்தோம், செயல் வந்து ஐந்து வகையாக பிரியுது, அறிதல், நினைவு கூறுதல், குவி சிந்தனை, விரி சிந்தனை, மதிப்பீடு, அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா. இப்போது அதுவே வந்து டீப்பாக ஒவ்வொன்றத்துக்கும் விரிவாக நம்ம பார்த்துடலாம். அறிதல் வந்து கொடுத்த விவரங்களில் இருந்து கேட்கப்பட்டதை உடனடியாக நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது. அதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னா அதை எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணி சொல்கிறது. நினைவு கூறுதல் அப்படின்றது கற்ற செய்திகளை, நம்ம படித்த விஷயங்களை நினைவில் வச்சுக்கிட்டு அதை தேவைப்படும் பொழுது வெளிப்படுறது. இப்போது நம்மளுடைய மைண்டில் நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம், இருந்தாலும் எல்லா விஷயங்களும் அட் ஏ டைமை நம்ம கொண்டு வர மாட்டோம். என்ன கேட்குறாங்களோ அதுக்கான பதிலை தான் நம்ம சொல்லுவோம். அடுத்து குவி சிந்தனையை பார்த்துடலாம். கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள்லேருந்து பொதுவாக எதிர்பார்க்கப்படுற பயன் என்ன அப்படின்னு பார்க்கறது. அதாவது ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு அதோடய ரிசல்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ரிசல்ட்டுக்குள்ளே நமக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம பார்க்கறது. அதுக்கடுத்து விரி சிந்தனை. விரி சிந்தனை அப்படிங்கிறது ஒரு ரிசல்ட்டை வந்து அவுட்புட் கொடுத்துட்டாங்க, அதிலிருந்து அதை ஒரே ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு பதிலிருந்து நிறைய பதில்களை எப்படி நம்ம கொண்டு வரணும் அப்படின்றத சொல்கிறது. மதிப்பீடு, கொடுக்கப்பட்டுள்ள விவரம் எந்த அளவுக்கு சரியானது அப்படின்றது எவாலுவேஷன் பண்ணி பார்க்கணும். அடுத்து பொருள் பார்த்துடலாம். இந்த பொருள் வந்து நான்கு உட்கூறுகளை கொண்டது. என்னென்ன அப்படின்னா, உருவம், இங்கு பல்வேறு புலன் உணர்வுகளை இடம்பெற்றிருக்குது இல்லையா, அதில் விவரம், உருவம், படங்களுடைய அளவு, வண்ணம், பின்னணி, கோட்பாடு, இது எல்லாமே அதில் வந்து அந்த உருவத்தில் அடங்கிடும். ஒரு உருவம் இருக்குது அப்படின்னாலே அதில் என்னெல்லாம் இருக்குது, அந்த உருவத்துடைய சைஸ் என்ன, கலர் என்ன, அந்த உருவம் என்ன சொல்லுது, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி குறியீடு, குறியீட்டில் எழுத்துக்கள் என்ன மாதிரியான குறியீடு, எழுத்துக்களாக இருக்கா, இல்லை படங்களாக இருக்கா, இல்லை அம்புக்குறியாக இருக்கா, என்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறது. அதுக்கடுத்து சொல்பொருள், பயன்படுத்தப்படுகின்ற சொற்களுக்கான பொருள்,
அது வந்து உணர்த்துகிற செய்திகள் இது எல்லாமே சொல்கிறது. அதுக்கடுத்து நடத்தை. நடத்தை அப்படிங்கிறது ஒருத்தருடைய விருப்பம், சிந்தனை, மனப்பான்மை, புலன்காட்சி இதை பற்றி சொல்கிறது. அடுத்து விளைவு பார்த்துடலாம். இந்த விளைவு வந்து 6 உட்கூறுகளை உடையது. என்னென்ன அப்படின்னா அலகுகள். இது வந்து தனித்த விவரங்களை இணைச்சி பொருள் பார்க்கறது. முழுமை காட்சி கோட்பாட்டு வழியில் செயல்படுறது. அதாவது ஒரு பொருளை இப்போ முகம் மட்டும் இருக்குது, வட்டமாக இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியாது. அதில் இப்போ கண் மூக்கு வாய் இதெல்லாம் இருக்குது, பிரித்து நம்ம பார்க்குறது. வகைகள். இந்த வகைகள் வந்து பொருட்களுக்கிடையே காணப்படுகின்ற பண்புகள், அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்ற பற்றி சொல்கிறது. அதுக்கடுத்து தொடர்புகள். கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை ஒருங்கிணைச்சி அதற்கு இடையில் இருக்கிற தொடர்புகளை பற்றி சொல்கிறது. ஒருங்கமைத்தல். கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை ஒருங்கிணைச்சு அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்கறது. அடுத்து மாற்றியமைத்தல். கொடுக்கப்பட்டிருக்கிற விவரங்களை வந்து வேறு வகையில் மாற்றி பண்ணுறது. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம், அது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதை வந்து வேறு மாதிரி மாற்றி பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணுறது. அனுமானங்கள். கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்கள், ஒரு கெஸ் பண்ணி ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அதில் என்ன உண்மை இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்குறது. அடுத்து கல்வி தாக்கங்கள். இந்த கோட்பாட்டை பயன்படுத்தி வகுப்புகளில் கற்றல் விளைவுகளை வந்து ஏற்படுத்த முடியும் அப்படின்னு கில்பர்ட் சொல்கிறாரு. இவர் தன்னுடைய ஆய்வில் 120 உட்திறனில் 80 திறனுக்கான சோதனை உருப்படிகளை செஞ்சு காட்டுறாரு. அப்போது குவி சிந்தனை, விரி சிந்தனை பற்றிய ஆராய்ச்சிகளில் முன்னேற்றம் இவர் சொன்னதுனால ஏற்பட்டிருக்கு. விரி சிந்தனை வந்து எதோட செயல்படுது அப்படின்னா ஆக்கத்திறனோடு செயல்படுது. குவி சிந்தனை வந்து நிர்வாகத்தோடு செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு கார்டனர் சொல்கிறாரு. தொழில் வழிகாட்டுதலுக்கும் கல்வி வழிகாட்டுதலுக்கும் கில்போர்டுடைய நுண்ணறிவு கோட்பாடு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அடுத்து கார்டனருடைய பன்முக நுண்ணறிவு கோட்பாடு பார்த்துடலாம். இந்த கார்டனருடைய பன்னறிவு நுண்ணறிவு கோட்பாடு எத்தனை வகையாக பிரியுது அப்படின்னா 8 வகையாக அமைஞ்சிருக்கு. இந்த கோட்பாட்டை, கார்டனருடைய பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருடைய பேர்லேயே அவருடைய கோட்பாட்டை வச்சுருக்காரு. கார்டனர் தான் உருவாக்குறாரு. இவர் இந்த கோட்பாட்டை எந்த வருஷத்தில் வெளியிடுறாரு அப்படின்னா 1983 தான் வெளியிடுறாரு. இந்த கோட்பாடு வந்து பன்முக நுண்ணறிவு கோட்பாடு அப்படிங்கிற நூலில் 8 வகையான நுண்ணறிவு வந்து அவர் சொல்லியிருக்காரு. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னும் பொழுது அமெரிக்க நாட்டை சேர்ந்த உளவியல் அறிஞர் இவர். இவர் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவருடைய கூற்றுப்படி நுண்ணறிவு அப்படிங்கிறது பரந்துபட்ட ஒரு விஷயந்தான். நுண்ணறிவு அதை வந்து ஐக்யூ அப்படிங்கிற ஒற்றை மதிப்பு மூலம் வந்து மெஷர் பண்ண முடியாது. அந்த மாதிரி மெஷர் பண்ணினா எந்த மாதிரியோட விளைவாக அது அமையும் அப்படின்னா ஒரு யானையை தூக்கி அந்த கண்ணாடி பாட்டிலில் அடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கிரிட்டிக்கலாக தான் இருக்கும் அப்படின்னு இவர் வந்து சொல்கிறாரு. இவர் வந்து 8 விதமான நுண்ணறிவுகளை வந்து விளக்கியிருக்காரு. அதை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். மொழி ஆற்றல் நுண்ணறிவு. ஒருத்தருடைய லாங்குவேஜ் கெப்பாசிட்டி, ஒரு சிலர் பேர்லாம் சொல்லுவாங்க எனக்கு 8 லாங்குவேஜ் தெரியும், 5 லாங்குவேஜ் தெரியும், 6 லாங்குவேஜ் தெரியும் சொல்லுவாங்க. அப்போது ஒரு மொழியினுடைய உட்கூறுகளான பேசுறது, எழுதுறது, புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரியான திறன்களை வந்து பெற்றிருக்கணும். இது வந்து மொழி ஆற்றல் அறிவு. அடுத்து கணித ஆற்றல் அறிவு. கணித ஆற்றல் அறிவு அப்படிங்கிறது எண்களை வந்து ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும். கணித மேதைகளுடைய அறிஞர்கள், தத்துவ ஞானிகள் இவங்கக்கிட்டெல்லாம் இந்த மாதிரியான எண்ணாற்றல் வந்து காணப்படும். இட ஆற்றல் நுண்ணறிவு. இட ஆற்றல் அப்படிங்கிறது ஓவியர்கள், சிற்பிகள், கட்டட வரைபடம் வரைகிறவங்க இவங்கக்கிட்ட எல்லாமே வந்து அந்த இட ஆற்றல் இருக்கும், அந்த லேண்டு கெப்பாசிட்டி அதை பற்றி சொல்கிறது இது எல்லாமே. அதுக்கடுத்து உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு. உடல் உறுப்புகளை இயக்கிற திறன், அதாவது விளையாட்டு வீரர்கள், நடன கலைஞர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இவங்கக்கிட்ட எல்லாமே வந்து அந்த உடல் இயக்கம் தொடர்பான நுண்ணறிவு காணப்படும். இசை தொடர்பான நுண்ணறிவு. இசை ஞானம் இருக்கிறவங்க கிட்ட இந்த இசை தொடர்பான நுண்ணறிவு இருக்கும். இளையராஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், ஏஆர் ரஹ்மான் இவங்கக்கிட்டெல்லாம் அந்த இசை தொடர்பான நுண்ணறிவு. சமூக உறவு தொடர்பான நுண்ணறிவு. மற்றவங்களை வந்து புரிஞ்சிக்கிற கெப்பாசிட்டி, அது வந்து
விற்பனையாளர்கள், அரசியல்வாதிகள், நிர்வாகிகள், மக்கள் தொடர்பு அதிகாரிகள் இவங்கக்கிட்டெல்லாம் இருக்கிறது. அதுக்கடுத்து சாமார்த்திய நுண்ணறிவு எப்படின்னா, திட்டம் போடுற ஆற்றல், எதை பண்ணாலுமே பிளானிங் கெப்பாசிட்டியோடு பண்ணுவாங்க. ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டால் அதை பிளான் பண்ணி செஞ்சு ஸ்மார்ட் ஒர்க்காக அதை முடிப்பாங்க. அதுக்கடுத்து இயற்கை புரிஞ்சிக்கிற நுண்ணறிவு. கடைசியாக எட்டாவது, கவிஞர்கள், தோட்டக்கடை வல்லுநர்கள், சுற்றுச்சூழல் ஆர்வம் இருக்கிறவங்க இவங்கக்கிட்ட வந்து இந்த இயற்கையை புரிஞ்சிக்கிற நுண்ணறிவு இருக்கும். இது எல்லாமே தனித்து, ஒவ்வொன்றும் தனித்து செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளுடைய கல்வி முறையானது மொழியாற்றல் எண்ணாற்றல்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. இதில் சிற்பிகள், இசைக்கலைஞர்கள், நடனக்கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், இயற்கைவாதிகள் இவங்களுடைய நுண்ணறிவு திறனில் அக்கறை காட்டலை. இது வந்து ரொம்ப வருத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா மற்ற ரெண்டு மட்டுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, மற்றதெல்லாம் விட்டுடுறாங்க. எதை அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கணக்கையும் மொழிக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு மற்றதை வந்து விட்டுடுறாங்க. இதில் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்டனர் வந்து சொல்கிறாரு. ஸ்டென்பர்க்குடைய நுண்ணறிவு கோட்பாட்டை அடுத்து பார்த்துடலாம். ஸ்டென்பர்க்குடைய நுண்ணறிவு கோட்பாடு வந்து மொத்தம் ஆறு வகையாக சொல்லப்பட்டிருக்கு. இவர் தன்னுடைய கோட்பாட்டை எப்போ வெளியிட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, 1985 தான் ஸ்டென்பர்க் தன்னுடைய கோட்பாட்டை வெளியிட்டிருக்காரு. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அமெரிக்க நாட்டை சேர்ந்த உளவியல் அறிஞர் இந்த ஸ்டென்பர்க்கு. இந்த இது வந்து ஸ்டென்பர்க் கோட்பாடு அப்படின்னு சொல்லப்படுது. இவர் சிக்கலை தீர்க்கறதுக்கான செய்திகளை வரிசைப்படுத்துகிற முறையை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு இந்த ஸ்டென்பர்க்கு. இந்த கோட்டின்படி, அறிவுசார் சிக்கலை தீர்க்கறதுக்கு தேவையான செய்திகளை சேகரிக்கிறது, சேகரித்த செய்திகளை சிக்கல் தீர்த்துக்கிறவரை மனசில் பதிய வைக்கிறது, இது எல்லாமே சிறந்த முறையாக சொல்லப்படுது. செய்திகளை வரிசைப்படுத்துறதுல ஸ்டென்பர்க் வந்து ஆறு படிநிலைகளை பற்றி சொல்லியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னா, குறியீடுகளை உணர்ந்து கொள்ளுதல், அதாவது மனசில் இருக்கிற பொருத்தமான செய்திகளை வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அனுமானித்தல்ல, அது என்ன கண்டுபிடிக்கிறாரோ அந்த தனக்கு தேவையான செய்திகளை வந்து அடிப்படையாக வச்சுட்டு அந்த யூகம் வச்சு உருவாக்குறது. மன வரைபடம், பழைய சூழ்நிலைக்கும் புதிய சூழ்நிலைக்கும் எடுக்கிற உடன்பாட்டை உருவாக்குறது மைண்ட் மேப்பு. அதுக்கடுத்து பயன்படுத்துறது, அது கெஸ் பண்ணுறாங்களே எது வேணும் அப்படிங்கிறது, அனுமானிக்கப்பட்டதை நடைமுறையில் பயன்படுத்துறது. சரியானது என நிலைநாட்டுதல், பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை சரியானது அப்படின்னு நிலைநாட்டணும். பிரதிபலித்தல், சரியான தீர்வை வந்து சொல்கிறது. மனிதர்களுடைய செய்திகளை வரிசைப்படுத்துகிற அறிவுசார் செயலில் நுண்ணறிவானது மூன்று துணை கோட்பாடுகள் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஸ்டென்பர்க் வந்து சொல்கிறாரு. நுண்ணறிவானது எத்தனை துணை கோட்பாடுகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஸ்டென்பர்க் சொல்கிறாரு அப்படின்னா, மூன்று துணை கோட்பாடுகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஸ்டென்பர்க் சொல்கிறாரு. அது என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். உறுப்பு துணை கோட்பாடு, பரிசோதனை துணை கோட்பாடு, ஒன்று சேர் துணை கோட்பாடு. இப்போ முதல்ல உறுப்பு துணை கோட்பாட்டை பார்த்துடலாம். இந்த உறுப்பு துணை கோட்பாடு வந்து மூணு வகையாக பிரிச்சிருக்காரு. ஸ்டென்பர்க்குடைய கருத்துப்படி, ஒருத்தருடைய அறிவுசார் செயல்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, செய்திகான் உறுப்புகள் தான். இது வந்து தொடக்ககால செய்திகளை உருவங்களாக மாற்றி செயல்படுது. ஸ்டென்பர்க் செய்திகான் உறுப்புகளை பட்டியலிடுறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, பொட்டா உறுப்புகள். பொட்டா உறுப்புகள் அப்படின்னா என்ன, உயர்நிலை செயல்பாடுகளான திட்டமிடுறது, கண்காணிக்கிறது, ஒழுங்கு பண்ணுறது, இது எல்லாமே பொட்டா உறுப்புகளில் வந்துடும். அதுக்கடுத்து தேர்ச்சி அடைவு உறுப்புகள். இது வந்து அறிவுசார் செயல்களை முறைப்படுத்தி சரியாக செயல்படுறத சொல்லப்படுது. அதுக்கடுத்து அறிவு பெறுதல் உறுப்புகள், புதிய செய்திகளை பெறுவதை சொல்லுது இந்த அறிவுசார் உறுப்புகள். அதாவது பழைய செய்திகளை வந்து ஆக்க வழிகளில் மாற்றி புதிய செய்திகளை வந்து எடுத்துக்கணும், அதாவது க்ரியேட்டிவிட்டியாக நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ரெண்டாவது வந்து பரிசோதனை துணை கோட்பாடு. இந்த பரிசோதனை துணை கோட்பாடு அப்படிங்கிறது உளவியல் அறிஞர்களையும் ஆராய்ச்சியாளர்களையும் பயனுள்ள செய்திகளையும் சூழ்நிலைகளையும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு அதை பயன்படுத்துறது தான் பரிசோதனை துணை கோட்பாடு. ஏன்னா எந்த ஒரு
கண்டுபிடிப்போம். அந்த கண்டுபிடிச்சிட்டு அதை அப்படியே சொல்கிறத விட எக்ஸ்பெரிமெண்டலாக சொல்லும் பொழுது அதுக்கான பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு ஸ்டென்பர்க் வந்து சொல்கிறாரு. நுண்ணறிவானது புதிய செயல்களையும் புதிய சூழ்நிலைகள் புதிய அணுகுமுறைகள் இது எல்லாத்தையுமே தொடர்பு படுத்தி தான் காணப்படுது. மூன்றாவது கோட்பாடு நிலைநாட்டல் துணை கோட்பாடு. ஸ்டென்பர்க்குடைய கூற்றுப்படி நுண்ணறிவு அப்படிங்கிறது அறிவு செயலோட ஒத்துப்போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நுண்ணறிவு அப்படிங்கிறது அறிவின் செயலான நோக்கம் செறிவு வடிவம் உண்மையான உலக சூழல் இதோட ஒத்துப்போதா இவர் வந்து சொல்கிறாரு. மனிதன் ஒத்து போகிறதுக்கு சரியான கருவி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நுண்ணறிவு தான். நுண்ணறிவு இருக்கிறதுனால தான் அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தேவையான செயல்களை வந்து செஞ்சு முடிச்சுக்கிறான். நுண்ணறிவு வந்து உருவமற்ற எண்ணங்களை விட ஒரு செயல் வடிவத்தை கொடுத்துரும். அதாவது ஐக்கியூ லெவல் ஒருத்தன்கிட்ட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவனே வந்து அதுக்கு உருவம் வடிவம் இது எல்லாத்தையுமே அவன் கொடுத்துப்பான். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் விதியை வெல்றதுக்கும் பயன்படுகின்ற ஆற்றல் தான் நுண்ணாற்றல் அப்படின்னு ஸ்டென்பர்க் வந்து சொல்கிறாரு. நுண்ணறிவு ஈவை விட ஸ்டென்பர்க்குடைய நுண்ணறிவு கோட்பாடு ரொம்பவே சிறந்தது. இதுவரைக்கும் நம்ம வந்து பார்த்தது நுண்ணறிவு கோட்பாடுகள் பற்றி பார்த்துருக்கோம். நுண்ணறிவு கோட்பாடுகளில் மொத்தம் ஆறு வகையான கோட்பாடுகள். அந்த ஆறு வகையான கோட்பாடுகள் ஒவ்வொன்றா பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தது கில்போர்டுடைய நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு பார்த்தோம். நுண்ணறிவு கூறுகளுடைய விளக்கம் அவருடைய நுண்ணறிவு கூறுகளை விளக்கம் பற்றி பார்த்தோம். கார்டனுடைய பன்முக நுண்ணறிவு கோட்பாடை பற்றி பார்த்துருக்கோம்.